ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாம்பார் தூள் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சாம்பார் தூளை நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் தெருவே மணக்கும். அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ சாம்பார் தூள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். முழு மல்லி 100 கிராம், வரமிளகாய் 25 கிராம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நார்மல் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கடலப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 4 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை 1 கையளவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முழு மல்லியை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மசாலா எல்லாத்தையுமே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் சாம்பார் தூள் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ மல்லியை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லா வாசம் வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் நம்ம வரமிளகாயையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்க காரம் சாப்பிடாதுங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா நார்மல் வரமிளகாய் நீங்கள் வந்து 25 கிராம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இதையும் அதே பிளேட்லேயே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சீரகமும் மிளகும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சீரகமும் மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வெந்தயம் தனியாகவும் கடுகு தனியாகவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கடுகு வந்து பொரியற சவுண்டு வரும். இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் வந்து சாம்பார் தூள் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தயமும் கடுகும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடலைப்பருப்பை நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதுவும் நல்லா வாசம் வரும், நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வாசம் வர்றது தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ துவரம்பருப்பையும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், துவரம்பருப்பும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது அரைப்படாது, முழுசாக போட்டால் இந்த மாதிரி பிச்சு போட்டு நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா அரைக்கும் போது எல்லாமே வந்து பவுட்ரு மாதிரி நல்லா அரைஞ்சிரும். இப்போ பெருங்காயமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். பாருங்கள், உப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ கருவேப்பிலை நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா வாசம் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இதையே நம்ம அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம வந்து வறுத்தெடுத்தாச்சு. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட சாம்பார் தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, செம வாசமாகவும் இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம வந்து கால் டீஸ்பூன் விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, கேஸ்டர் ஆயில், அதை வந்து இது மேலே ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுறலாம். விளக்கெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் தூள் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே அளவு மணமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மணமணக்கும் சாம்பார் தூள் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பொடியை வச்சு நான் ஒரு நாள் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங் அப்படின்னு. அந்த சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.